பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனில் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும். காண தவறாதீர்கள். பெரியோர்களே, தாய்குளமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம். ஐயோ, நேத்துக்கு நாடகத்துல முருகர் வேஷம் போட்டது நீங்க தானே? நானே. மாமா, இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா? இத கொண்டு வர ஒரு அழகான ரசிகை, ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ, சுத்த தமிழா? பல்ல புடுங்கி வெளியறிஞ்சிருவேன். தம்பி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்க என் கையில் கொடுன. நீ தொழில மாத்தின, நான் தொல்ல கொடுக்குது பாத்தியா? ஊர் மேய ஆரம்பிச்சிருச்சு. ஏய், மைக்க கொடுறாங்க, வண்டி ஓட்டா. ஹேய், சொர்ண ஓட்ட மாட. போயிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட் எழுதி கொடுத்து அனுப்புங்க. ஏய், உள்ள போ, உள்ள போ. உனக்கு தான் அது, உள்ள போ. உங்களுக்கு பொறாம கிடைக்கல. ஐயா, நார்து கர்மா. பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, பாமர மக்களே, இன்று சுவாமி சங்கரதாஸ் தலைக்குழு வழங்கும் நவீன ஞானப்பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்க தவறாதீர்கள். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம். என்ன சங்கீதம்? என்ன விலை? போலாம். தாய்மார்களே, நாடகத்தை காண தவறாதீர்கள். இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்துவிளக்கு, இரண்டாவது பரிசு தங்க மோதிரம். புரியும். சொல்லுங்க. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். ஓஹோ, கண்ணும் கைகாலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு. அப்போ பந்தினி மாதிரி ஒரு அழகு தேவதைய சந்திச்சு முதல் பார்வையிலேயே லவ் வந்துடுச்சு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். அதை நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க. எங்கயோ பொட்டி கடைக்கு முன்னாடி இருக்கிற துண்டு சுருட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஷ்பேக் பிளாஷ்பேக். ஏய், அவடியப்பா, ஏய், பேர் சொல்றேன்டா, இவன் அப்படியே மிதிச்சு போடுவேன். ஏய், எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வரமாட்டேங்கிறடா. அதையும் ஏன் சொல்றீங்க? நீ தான்டா இவனுக்கு சொந்தக்கார. அவன் கழுத்து நினைச்சிருவா? முதல்ல அவன் கழுத்து நினைச்சு சொல்லுவான். என்னது? அவரேப்பா, ஏன் எனத்தை பத்தி அனாவசியமா தப்பா பேசுறேன்? உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. வெட்டின துணியை கொடுங்க, நான் வேற எங்கேயா தச்சுக்கிறேன். எப்படியே போய் தொலைங்க. அண்ணே, இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க. வாயில் ஏற்கனவே ஊர் மேயிற, இதுல முருங்காய் வேறையா?
அப்ப நான் எதை தொட்டில் சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்காள ஒரு குந்தானி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம. என்னது இளைஞன்? யார் இளைஞன்? நான் தான். போடா மண்டையா. வாயத்தர, இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சதை வைக்கும் சொல்லு, குடுக்கறேன். ஏன் ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலைகிறானுங்க. அண்ணே அந்த சாப்பாடு தொட்டு எடுங்க. சாப்பாடு சாப்பாடு இல்லாம மண்ணா, மத்தவங்க வீடா கொடுக்க முடியாது. அண்ணே அண்ணா கேக்குறாங்க, எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வைத்து கொடுத்துருக்கு. வாய திறந்த காக்கா ஒத்து. அண்ணே ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் பசி பிறக்க மாட்டான் தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன வேற எடுத்து சாப்பிடு? நேத்துக்கு டைலாக் கூட்டானே, அது யார் கேக்குறது? எடுத்து கொடுங்க. நீ என்ன தம்பி சொல்லுதுனே? இந்த கம்பெனி விளக்கிடும்டா. மெதுவா சாப்பிடு. நான் எந்திக்கிறேன். அதோ அந்த குழம்பு சட்டி. குழம்பு சட்டியா? மூஞ்சில 10 பேர் காரி துப்புக்குடா. சாப்பாடு பிரமாதமான சாப்பாடு. போத்தையும் அழறான், வெத்தலையும் அழறான் பாரு. போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் அழறானுங்கடா. இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? கால்ல நெகம் வளர்ந்தா பெட்ட கத்தி வேண்டும். அதான் இல்ல, ஹார்மோனியப்பட்டி வாசிக்க புத்தி வேணும். மண்டையா, புத்தி முக்கியம் இல்ல, பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம். ஐயா உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டேன், நீங்க ரெண்டு வீடு ஓரப்படுத்துங்களா? போங்க. ரொம்ப நன்றி. வழியே இல்ல, இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. பண்ணி பொருள்ற பெட்ஷீட்டு தான் பண்ணி வந்து படுக்கும் மல்லாக்க பொருளும். அப்படியப்பா, என் படுக்கை கேடில நீ சாக்கு வைக்கிற, கனெக்ஷன் மாத்தி கொடுத்துறேன். அப்படியப்பா நீ அவுட்டப்பா. ஆமா, ஏன்னு நீங்க சரியாவே சாப்பிடல. அடே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது, அது நடந்துட்டா அப்ப நான் சரியா சாப்பிடுவேன். என்ன தூங்கலையா? ஏன் தூங்கத்தான் போறேன்? போய் தூங்க. எனக்கு என்னப்பா? ஏன் நீ தூங்கல? நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணனும். பாத்துடா தூண தள்ளி விட்றாத, எல்லாரும் மாட்டிக்குவானுங்க. நீ போன. எனக்கு என்னடா? ஓ இது ஓம் படுக்கையா? அழகு, அது தாங்க முடியலடா. அடிச்சு போச்சு. வாட்டர் வாட்டர். தண்ணியா? இந்தாங்க இத கவிக்கங்க. கவிக்குவா? உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். அப்புறம் என்னமோ உள்ள தப்ப செஞ்சவன். அப்படியப்பா எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடறதுக்கு வாயே இல்லாம பண்ணிப்படுற. கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி. Come on, come on, come on.
கண்ணை காணாத கண்ணும் கண்ணல்ல. முந்திட்டானே. யாராவது? ஐயோ, தம்பி, பொம்பளை பிள்ளைங்க படுத்துருக்க இடத்துல ராத்திரில உனக்கு என்ன வேலை? அது ஒண்ணு இல்ல தம்பி, இந்த பொண்ணுகள்லாம் கொசு தொல்லை அதிகமா இருக்குன்னு சொல்லிச்சுங்க, அதை தேடி பிடிச்சி அடிக்கலாம்னு வந்தேன். என்ன தம்பி அடிச்சிட்டீங்க? உன் கண்ணத்துல ஒரு கொசு இருந்துச்சு, கடிக்க கூடாதுன்னு அடிச்சேன். அப்படியா? என்ன அப்படியா? டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது, உன் கூட தானே அவர் இருக்காரு. என்ன இருந்தாலும் ஆவுடைய மாதிரி வருமாடா? அவர் பாரு, இயல் இசை நாடகம் நடிப்புன்னு கண்ணும் கருத்துமா அதுலயே இருக்காரு. அவரை பத்தி ஒரு சின்ன தப்பு சொல்ல முடியுமானாலா? யாரு? அவடையப்பன். அவடையப்பனா? அந்த இயல் இசை நாடகத்தை இங்க வந்து பாருங்க. திருட்டு பூனை, நன்றாக பாருங்கள். நீங்களா? ஆமா. என்ன ஆமா? உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆவுடையப்பன் இயல் இசை நாடக நடிப்புன்னு எப்போதுமே கண்ணுங்கருத்துமா இருப்பாருன்னு நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா? தம்பி, நான் இங்க வந்து படுக்கலப்பா. இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது, அது என்னன்னு கேட்டுச்சு, அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு. அண்ணே, யார்ட்ட காது ஊத்துறீங்க? தம்பி, என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டியாப்பா? குரங்கு தன் குட்டி அடி வயத்துல கட்டிட்டு மலைக்கு மேல தாவர மாதிரி நான் இந்த குழந்தைகளை கண்ணு கருத்துமா காப்பாத்திட்டு வர்றேன். நீங்க சொல்ற நம்ம தயாரில்ல. ஏன்னா நாடகக்காரங்க நம்மள இப்ப நடந்துகிட்டா மத்தவங்க நம்ம என்ன பாங்க? இனிமே இந்த மாதிரி கெட்டத்துல இருக்கிறவங்க இந்த கம்பெனி தேவையில்ல, நீங்க போகலாம். தம்பி, நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பொண்ணுல கேட்டு பாரு. இல்ல சொரண்ணாரே, சொரண்ணுது ஒன்னு என்ன சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் பொட்டி எடுத்துட்டு உடனே கிளம்புங்க. அம்மா சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சரி சரி, நடந்து நடந்து போச்சு, இது உங்களுக்கு கடைசி வார்னிங். இனிமே இந்த பக்கம் வந்தீங்க மனுஷன் வருவானா? நீ என்ன மிருகமா? நீங்க படுத்துங்க. அண்ணே, இந்த ஆட்டம் தர்ம யுத்தம் மாதிரி, ஜெயிச்சா 8 ரூபா அடைக்கு. இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான், எப்படியாவது ஜெயிச்சிருங்க, பார்த்து ஆடுங்க. நான் என்ன குருநாடா? பார்க்காம எப்படி ஆடுறது? பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன். அதான் போட்ட போட்டியா? போட்டேன். ஏய், இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடினீங்க, எனக்கு பிடிக்காத ஒண்ணு, அவங்கட பார்த்து ஆடுங்க. என்ன ஒரு சுருட்டு இருக்குமா? என்ன இதை வச்சுட்டு என்ன சாப்பிடுறது? எனக்கு 3 தோசை, உங்களுக்கு 1 தோசை. அது எப்படி? நான் தானே திருட்டு கட்டு கொடுத்தேன். சரி, தின்னு தோல. ஒரு சிப்பு வாழைப்பழம் 20 ரூபா கையில விடு. ஏண்டா துரோகி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டிச்சிட்டு கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியானா? உன்ன ஒரே ஐயா, அவசரப்பட்டு வெட்டிட்டாதீங்க. பண்ணி சாகாது, பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்சா பட்டுனு சேர்த்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? மோதிரம் மாத்திக்கலாம். எத்தனை பவுன் மாமா? அலையராம் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு.
நான் விட மாட்டேன். முதல்ல நரக்கை தேடுறா. நான் கட்டல. நீ கேட்டீங்க. தாலி தயாரா வச்சிருக்கேன். வாங்கி கட்டுறா. என்னடா முறைக்கிறா? கட்டு இல்லடா ஒரே வெட்டு. கட்டிடுறேன். ஓ மை காட், இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. இவர் பெரிய எடின்பர கோமகன். 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாலியே கட்டுற நாய. ஐயர்ல நான் மீ விதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவர் லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவாள் கொண்டாங்க வெட்டி போடுற கட்டுற நாய. பொட்ட என்ன பாத்துட்டு நிக்கிற? அந்த நாயை இந்த நாய்கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லு. கரெக்ட். இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேக்குறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல. என் பேரு அழகு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவனால கொண்டு வந்தாலும் இவளுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா. அப்ப என்னடா பாக்குறது? இப்பவே பாத்துருவா. என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின் என்ன பண்றது? ரெண்டு காலம் இல்லாத பொண்ணு மடிச்சு தான் கொண்டு வருவாங்க. என்ன மோசம் பண்றீங்களே? நான் மாட்ட வேண்டியது இடையில நீ கிராஸ் ஆயிட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் சீட்டு கொடுத்துட்டியே, அப்பவே நான் எட்டி பார்த்துட்டேன் ரெண்டு காலம் இல்லங்கறது. டேய் இனிமே நீ தில்லானா கத்து கூட, குச்சிப்பூடி கத்து கூட, பரதநாட்டியம் கத்து கூட, கிச்சு கிச்சு தாத்தா மாளம் மாப்பிள்ள என் ரெண்டு கண்ணையும் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். டேய் மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கற சீதனா ஓண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுக்கி வாங்கி கொடுப்பாங்க, உனக்கு 4 wheels made in Motesh. நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த என்ன சிம்மாசனத்தை ஆள போற? இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த தெருவுக்கு போட மாட்டேன்.